போன தடவை நவுன் பார்த்தோம், இந்த தடவை நவுன் இன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த நவுன் இன் நம்பரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சம் நவுன்ஸு என்ன எடுக்கும்னா ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். எதெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும் அப்படின்னு சொன்னால், காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். இந்த காமன் நவுனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், பின் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் சொல்லுவோம். அண்ட் தென் கலெக்டிவ் நவுனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆர்மி அப்படின்னு சொன்னோம்னா ப்ளூரல் ஃபார்மில் ஆர்மீஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இது என்ன நவுன்னா, கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட் டேக்ஸ் த ப்ளூரல் ஃபார்ம். இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். எது ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும்? காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்க முடியும். பட் ப்ராப்பர் நவுனும் abstract noun and then material noun, இந்த மூணு நவுனும் என்ன நவுனாக எடுக்க முடியாதுன்னா, ப்ளூரல் ஃபார்ம் எடுக்க முடியாது, ப்ளூரல் ஃபார்ம் எடுக்காது. இந்த நவுன் இந்த மூணு நவுனும் எப்போ ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும்னா, இது காமன் நவுனாக மாறும் பொழுது தான் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். மற்றபடி இது ப்ளூரல் ஃபார்ம் எடுக்காது. ஓகேவா? அண்ட் தென் 11 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, 11 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 11 டைப்ஸ் பார்க்க போகிறோம் ப்ளூரல் ஃபார்மில். ப்ளூரல் ஃபார்மில் எஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது ஹேண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்னா, ப்ளூரல் ஃபார்மில் என்ன மாறும்னா ஹேண்ட்ஸ். அண்ட் தென் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் ப்ளூரல் ஃபார்மில் என்ன மாறும்னா ஹவுசஸ். ஓகேவா? எஸ் ஆட் பண்ணி ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறது. செகண்ட் பாயிண்ட், நவுன் வந்து இசிங் சவுண்டோடு முடியுது, முடியுது எண்டில் வந்து இசிங் சவுண்ட் வரும். அதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னால், எஸ் வரும், எஸ்ஹெச் வரும், எக்ஸ் வரும், சிஹெச் வரும். இசிங் சவுண்ட் இதெல்லாம் என்னது? இசிங் சவுண்ட். எஸ், ஹெச், எக்ஸ், பெஞ்ச் அப்படின்னு சொல்லி இசிங் சவுண்டோடு வரும்பொழுது அது என்னவா முடியும் அப்படின்னா, ப்ளூரலில் இஎஸ்ஓடு முடியும். எக்ஸாம்பிள் என்னென்னா, கிளாஸஸ், கிளாஸ், கிளாஸஸ். எஸ். ஓகேவா? அண்ட் தென் பாக்ஸ், பாக்ஸஸ். எஸ். அண்ட் தென் ப்ரஷ், ப்ரஷஸ். அண்ட் தென் பெஞ்ச், பெஞ்சஸ். ஓகேவா? நவ் கிளாஸ், கிளாஸஸ், பாக்ஸ், பாக்ஸஸ், ப்ரஷ், ப்ரஷஸ், பெஞ்ச், பெஞ்சஸ். ஓகேவா? இதுதான் செகண்ட் இம்பார்ட்டண்ட் திங் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இசிங் சவுண்டு வந்துச்சுன்னா அதில் என்ன ஆட் பண்ணோன்னா இஎஸ். எதெல்லாம் இசிங் சவுண்டுனா, எஸ், எஸ்ஹெச், எக்ஸ், சிஹெச். இதுக்கு என்ன மாற்றணும் ப்ளூரல் ஃபார்மு? இஎஸ் ஆட் பண்ணி ப்ளூரல் ஃபார்மாக மாற்றணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தேர்ட் பாயிண்டில் என்னென்னா, வயில் எண்ட் ஆச்சுன்னா, எந்த ஒரு வேர்டும் வயில் எண்ட் ஆகும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா, கான்சோனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா, கான்சோனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஓகேவா? இந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு வேர்ட் வந்து எண்டிங் லெட்டர் வந்து ஒய்யில் வந்துச்சுன்னா அதுக்கு பிஃபோராக இருக்கிற லெட்டர் ஒரு கான்சோனன்ட் லெட்டராக இருந்துச்சுன்னா, இந்த ஒய்யை எடுத்துகிட்டு
என்னவோ ப்ளூரல் ஃபார்மில் மாறணும், IES அப்படின்னு சொல்லி மாறும். எக்ஸாம்பிள் ஆர்மி, ஆர்மி. இந்த லாஸ்ட் லெட்டர் என்ன லெட்டரு? Y. அதுக்கு முன்னாடி என்னது? M. M-ன்றது என்னது? கான்சோனன்ட். ஸோ Y-ஐ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்மீஸ், IES. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் லேடி. இந்த லாஸ்ட் லெட்டர் என்னது? Y. அதுக்கு முன்னாடி என்னது? D. அது கான்சோனன்ட். ஸோ இந்த Y-ஐ எடுத்துகிட்டு IES ஆட் பண்ணும், லேடிஸ். அண்ட் தென் பேபி. இந்த லாஸ்ட் லெட்டர் என்னது? Y. அதுக்கு பிஃபோராக வந்திருக்கிறது என்னது? B. அது என்ன? கான்சோனன்ட். ஸோ அந்த Y-ஐ எடுத்துகிட்டு IES ஆட் பண்ணும், பேபீஸ். ஓகேவா? இப்போது அகெயின் தேர்ட் பாயிண்ட்டு திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. இப்போது ஒரு வேர்டில் வந்து லாஸ்ட் லெட்டர் Y-ஆக வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? IES ஆட் பண்ணோம். எந்த இதில் IES ஆட் பண்ணோன்னா ப்ளூரல் ஃபார்மில் IES ஆட் பண்ணோம். சிங்குலரில் Y-ல முடியும். அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் வரும். இந்த கான்சனன்ட்டுன்றது நான் பின்னாடி ஆர்டிக்கல் சொல்லும் பொழுது சொல்லி கொடுப்பேன். அப்போது எதெல்லாம் கான்சனன்ட், அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போது இந்த Y-க்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா இந்த Y-ஐ எடுத்துகிட்டு ப்ளூரல் ஃபார்மில் என்ன ஆட் பண்ணோம்? IES ஆட் பண்ணோம். ஸோ ஆமி, ஆமின்றது Y லாஸ்ட் லெட்டர், சிங்குலரில் லாஸ்ட் லெட்டர் Y வருது. அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் M வருது. ஸோ இந்த Y-ஐ எடுத்துகிட்டு IES ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு லேடி, லேடின்றது Y-ல முடியுது சிங்குலரில். அப்போது அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்க்கணும், கான்சோனன்ட். ஸோ இந்த Y-ஐ எடுத்துகிட்டு என்ன ஆட் பண்ணோம்? IES ஃபார் த ப்ளூரல். அப்புறம் இப்போ பேபி, பேபிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் Y, சிங்குலரில் Y வருது. அதுக்கு பிஃபோராக நம்ம பார்த்தோம்னா என்ன இது? இது கான்சோனன்ட்டு. ஸோ இந்த இந்த Y-ஐ நம்ம எடுத்துகிட்டு Y-க்கு பதிலாக ப்ளூரலில் என்ன ஆட் பண்ணுறோன்னா IES, பேபீஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர் B-ல நவுன் வந்து Y-ல எண்ட் ஆகும் பொழுது அதுக்கு பிஃபோர் லெட்டர் வவ்வில் இருந்ததுன்னா ப்ளூரல் ஃபார்மில் என்ன ஆட் ஆகும்னா எஸ். ப்ளூரல் ஃபார்மில் எஸ் ஆட் ஆகும். எதுக்கு பக்கத்தில் வரும்னா Y-க்கு பக்கத்தில் வரும். எக்ஸாம்பிள் கீ, ப்ளூரலில் எஸ் ஆட் ஆகி கீஸ் அப்படின்னு சொல்லி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா Y-க்கு முன்னாடி என்ன வருது? இ. இது ஒரு வவ்வல். ஓகேவா? அதனால் என்ன ஆட் ஆகிருக்கு? எஸ் ஆட் ஆகிருக்கு. எது பக்கத்தில்? Y-க்கு பக்கத்தில். இப்போது ப்ளே, ப்ளே. இதில் Y-க்கு முன்னாடி என்ன இருக்குது? ஏ. இது ஏ என்னது? வவுல். அப்போது என்ன ஆகும்? Y-க்கு பக்கத்தில் எஸ் ஆட் ஆகும். எங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம், ப்ளேஸ். அப்புறம் டே, Y-க்கு முன்னாடி என்ன இருக்குது? வவுல், ஏ. ஸோ ப்ளூரல் ஃபார்மில் டேஸ். இதுதான் Y-க்கு முன்னாடி வவுல் வந்துச்சுன்னா எஸ் ஆட் ஆகி ப்ளூரல் ஃபார்மாக மாற்றணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா நவுன் எண்ட் ஆகும் பொழுது எஃப்ஓ, எஃப்இஓ வந்துச்சுன்னா ப்ளூரல் ஃபார்மில் என்னவா மாறும்னா VES ஆ மாறும். எக்ஸாம்பிள் லைஃப், லைஃப் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா லைஃப்ஸ், FE போய் என்னாவது VES ஆ மாறுது. ஓகேவா? அண்ட் தென் லீஃப், லீஃப் என்னவா மாறும்னா லீவ்ஸ், VES. ஓகேவா? AF போயிட்டு VES, leaves. And then shelf, ஷெல்ஃப் அப்படின்னா எஃப்ல முடியுது. அது என்னவோ மாறும்? ஷெல்ஃப்ஸ், VES. ஓகேவா?
இதுதான் எஃப்எஃப்இ வந்துச்சுன்னா விஇஎஸ்ஆ மாற நவுன் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இந்த எஃப்எஃப்இல எஃப்எஃப்இல முடியும் பொழுது சில சமயத்தில் அது என்னவா எண்ட் ஆகும், என்னவா ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் எஸ்ஆ ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். முதல்ல சொன்னது விஇஎஸ்ஆ மாறும் அப்படின்னு சொன்னேன் ப்ளூரலில். இப்போது எஃப்எஃப்இல சில சமயத்தில் என்ன ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கணும்னா எஸ்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். எக்ஸாம்பிள், சீஃப், சீஃப்ஸ், அண்ட் தென் சேஃப், சேஃப்ஸ், அண்ட் தென் கிளிஃப், கிளிஃப்ஸ். ஓகேவா? எஃப்எஃப்இ எஸ் ஃபார்மில் ப்ளூரலாக மாறும். சீஃப், சீஃப்ஸ், சேஃப், சேஃப்ஸ், கிளிஃப், கிளிஃப்ஸ் அப்படின்னு சொல்லி மாறும். நவ் ஃபிஃப்த் ஒன், எயிட் நவுன்ஸு ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். எப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும் எப்படின்னா இன்சைட் வேர்பில் வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுது. அது என்னன்னு பார்க்கலாம். மேன் என்னவா மாறோம்னா மென். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து வவுல், இ வந்து வவுல். ஏ என்னவா மாறி இருக்குன்னா ஈயாக மாறி இருக்கு எப்போ ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும் பொழுது. அதே மாதிரி ஃபுட், ஃபீட்டாக மாறும். இப்போது ஓ ரெண்டுமே வவுல், இங்கே என்னவா மாறுதுன்னா இ இ அப்படின்னு சொல்லி ப்ளூரல் ஃபார்ம் எடுக்குது. நெக்ஸ்ட் ஒன், டூத். டூத் வந்து சிங்குலர், அது ப்ளூரலாக மாறும்பொழுது டீத். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ஓ, அது என்னவா மாறுதுன்னா இ இ. நெக்ஸ்ட்டு மவுஸ், மவுஸ் இன் சிங்குலர், அது என்னவா மாறணும்னா மைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓ யு என்னவா மாறுது, ஐயா மாறுது. ஸோ மவுஸ் இன் சிங்குலர், மைஸ் இன் ப்ளூரல். நெக்ஸ்ட்டு உமன், அது எப்படி மாறனா விமனாக மாறும். இங்கே ஏ வருது, அது ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும்போது ஈயா மாறுது, விமன் அப்படின்னு சொல்லி மாறுது. தென் கூஸ், கூஸ் இன் சிங்குலர், கீஸ் இன் ப்ளூரல். ஸோ ஓ ஓ என்னவா மாறுது, இ ஃபார்மில் மாறுது, எதில் ப்ளூரலில். அண்ட் தென் லாஸ் என்னவா மாறுதுன்னா லைஸ், ஓயு வந்து ஐயா மாறுது ப்ளூரல் ஃபார்முக்கு. அண்ட் தென் டோர் மவுஸ், டோர் மவுஸ், டோர் மைஸாக மாறுது. இங்கே ஓ யு என்னவா மாறுதுன்னா ஐயா மாறுது ப்ளூரல் ஃபார்மில், ஓ யு வந்து ஐயா மாறுது டோர் மைஸ் அப்படின்னு சொல்லி. இதுதான் எயிட் நவுன்ஸு இன்சைட் வவுல மாற்றும் பொழுது ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கிற ஃபார்முலா. ஓகேவா? இன்னும் ரெண்டு நவுன் இருக்குது. அந்த நவுன் என்னவா மாறும், என்னவா ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும்னா இஎன் and REN. Example, ox, oxen. And then child, singularல childன்னு சொல்வோம், ப்ளூரலில் children, children's இல்ல children. ஓகேவா? EN, RN என்ன ஃபார்ம்னா ப்ளூரல் ஃபார்ம். எப்போ மாறோம்னா ox அப்படின்னு சொல்லி சிங்குலரில் வந்துச்சுன்னா oxன்னு சொல்லி ப்ளூரலில் EN ஆட் பண்ணோம். அப்புறம் சைல்ட் அப்படின்னு சொல்லி சிங்குலரில் சொல்கிறோமா, சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் ஃபார்மில் ஆர்இஎன் ஆட் ஆகும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட்டு இது வந்து எண்டிங்கில் ஓ வந்துச்சுன்னா எஸ் ஆர் இஎஸ் ஆட் ஆகும். ஓகேவா? எண்டிங் நவுனோட எண்டிங்கில் ஓ வந்துச்சுன்னா எஸ்ஆர்இஎஸ் ஆட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் நவ் கவனிங்க, மேங்கோ அப்படின்னு சொன்னேன்னா சிங்குலரில் ப்ளூரலில் மேங்கோஸ் இஎஸ் ஆட் ஆயிடுச்சு. அண்ட் தென் பொட்டேட்டோ, பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி சிங்குலரில் சொன்னோம்னா பொட்டேட்டோஸ் இஎஸ். அண்ட் தென் டொமேட்டோ, ஓல முடியுது பாருங்கள், சிங்குலரில் ஓல முடியுது. அப்போது இங்கே ப்ளூரலில் என்னாகும், டொமேட்டோஸ் இஎஸ். ஓகேவா? அண்ட் தென் குக்கு, நெக்ஸ்ட் ஒன் குக்கு. இப்போது குக்கு, குக்கு அப்படின்னு சொன்னால் ப்ளூரல் ஃபார்ம்க்கு என்ன ஆகும், குக்கூஸ் ஓஎஸ் எஸ்ஸோட முடியும். அண்ட் தென் பியானோ, ஓ ரெண்டாக இருக்குன்னா ஒன்று, அதனால் பியானோஸ் ப்ளூரல் ஃபார்ம். அண்ட் தென் ஃபோட்டோ, ஓல எண்டாக இருக்கு, ப்ளூரல் ஃபார்ம் ஃபோட்டோஸ். இதுதான் எஸ்ஸோட ஆட் ஆகி ப்ளூரல் ஃபார்ம் எப்படி மாற்றுறது அப்படின்றது. ஓகேவா? நவ் த செவன்த் ஒன், செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நவுன்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்மில் எப்படி தெரியும்னா சிங்குலர் மாதிரியே தெரியும். நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் சிங்குலர் மாதிரியே தெரியும், அது ஆனால் ப்ளூரல். சரியா? நவுன்ஸ் வந்து சிங்குலர் மாதிரி தெரியும், ஆனால் அது ப்ளூரல். ஃபார் அன் எக்ஸாம்பிள், கேட்டல் அப்படின்னு சொன்னோம்னா இது என்னது, ப்ளூரல் ஃபார்ம் தான். பார்க்குறதுக்கு சிங்குலர் மாதிரி இருந்தாலும் இது ப்ளூரல் ஃபார்மு. இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, கேட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஓகேவா? அண்ட் தென் ஸ்வைன், ஸ்வைன்ன்றது ப்ளூரல் ஃபார்ம், ஆனால் பார்க்குறதுக்கு என்னவா தெரியுது, சிங்குலராக தெரியுது. அண்ட் தென் பீப்புள், பீப்புள் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பீப்புள்னாலே எனது ப்ளூரல், ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு அது சிங்குலர் மாதிரி தெரியும். ஓகேவா? செவன்த் பாயிண்ட் அவ்வளோதான். நவ் த எயித் ஒன், எயித் ஒன் நவுன் வந்து சிங்குலர் ஃபார்மில் இருக்கிறது எப்படி, சிங்குலர் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் நம்ம சொல்லக்கூடாது, இதுலேயும் ஃபர்னிச்சர் தான், அதுலேயும் ஃபர்னிச்சர். சரியா? அண்ட் தென் போயட்ரி, போயட்ரி போயட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, போயட்ரி அவ்வளோதான். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் சொல்கிறதா நம்ம நினச்சிக்கூடாது, இன்ஃபர்மேஷன் ப்ளூரலையும் இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் தென் நவ் த நைன்த் ஒன், நைன்த் பாயிண்ட் என்னென்னா, சிங்குலர்லேயும் ஒரே மாதிரி இருக்கும், ப்ளூரல்லையும் அதே மாதிரி வரும். சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும், டீர் டீர். ஓகேவா? ஷீப், ஷீப். அண்ட் தென் ஃபிஷ், ஃபிஷ். ஓகேவா? டீருக்கு டீர் தான் சொல்லணும் ப்ளூரல்லையும், ஷீப்புக்கு ஷீப் தான் சொல்லணும் ப்ளூரலில், ஃபிஷ்க்கு ஃபிஷ் தான் சொல்லணும் ப்ளூரலில். ஓகேவா? தட் இஸ் த நைன்த் ஒன்னு. அண்ட் தென் நவ் த டென்த் ஒன், டென்த் பாயிண்ட் என்னென்னா, காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுனுக்கு
முக்கியமான இடத்துல என்ன வரும்னா எஸ் ஆட் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், மதர் இன்லா அப்படின்னு சொல்லி சிங்குலரில் வந்துச்சுன்னா ப்ளூரலில் மதர்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லி மாறும். அண்ட் தென் பாசர் பை அப்படின்னு சொல்லி சிங்குலரில் சொன்னால் பாசர்ஸ் பை அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் மாறும். அண்ட் தென் மெய்டு சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி சிங்குலரில் வந்துச்சுன்னா மெய்டு சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் மாறும். காம்பவுண்ட் நவுனில் எஸ் ஆட் ஆகும் முக்கியமான இடத்துல ப்ளூரல் ஃபார்முக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது என்னென்னா மதர் இன்லா அப்படின்னு சொல்லி சிங்குலரில் சொல்லுவோம், அதே ப்ளூரலில் என்ன ஆகும்னா மதர்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லி மாறும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பாசர் பை அப்படின்னு சிங்குலரில் சொன்னால் பாசர்ஸ் பை அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் மாறும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மெய்ட் சர்வன்ட் சொல்லி சிங்குலரில் வந்துச்சுன்னா மெய்ட் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் மாறும். ஓகேவா? நவ் த லாஸ்ட் ஒன், லெவன்த் பாயிண்ட் த லாஸ்ட் பாயிண்ட்டு. இது என்னென்னா பார்க்குறதுக்கு நமக்கு ப்ளூரல் மாதிரி இருக்கும் ஆனால் சிங்குலர். எக்ஸாம்பிள், நியூஸ். நியூஸுன்றது எஸ் வர்றதுனால நமக்கு ப்ளூரல் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் அது சிங்குலர். ஃபிசிக்ஸ் எஸ் வர்றதுனால நமக்கு என்ன தோணும், ப்ளூரல் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அது சிங்குலர். பாலிடிக்ஸ் எஸ் வர்றதுனால ப்ளூரல்னு தோணும் ஆனால் சிங்குலர். ஓகேவா? அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்ஸில் வர்றதுனால நமக்கு என்ன தோணும், ப்ளூரல்னு தோணும் ஆனால் சிங்குலர். சில விஷயங்களில் சில வேர்ட்ஸு சில நவுன்ஸு ப்ளூரல் மாதிரி தெரிஞ்சாலும் அது என்னது, சிங்குலர். நியூஸ்ன்றது சிங்குலர், ஃபிசிக்ஸ்ன்றது சிங்குலர், பாலிடிக்ஸ்ன்றது சிங்குலர், மேத்தமெட்டிக்ஸ்ன்றது சிங்குலர். இப்போது நவுன்ஸ் என் நம்பர் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ப்ரோ நவுன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து விளக்கமாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும், தொடர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கும் உங்களுடைய லைஃபுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.